இப்போ இந்த இடத்துல இதுதான் நான் வேற இடத்துக்கு விட்டு படம் படமா அது எங்க பாட்டு கிடையாது விடுங்க அது அது அப்புறம் அண்ணன் இது படம் படத்துக்கான மட்டும் பேர் மதிப்பிற்கும் பேர் அன்பிற்கும் உரிய அண்ணன் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த படம் என்னுடைய அன்பு தம்பி லைக்கா சுபாஸ்கர் தயாரிச்சிருக்கிறாரு பெருமைக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய இந்தியன் படத்தோட பாகம் இரண்ட பார்த்தோம் எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு நாங்கள் ஒரே ஊர் நானும் அந்த கமலஹாசன் அவர்கள் அப்போ அவருடைய படங்கள் எல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்கறது அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை அவர் நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பை பெற்றேன் அது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு அப்படிதான் நினைக்கிறோம் பொழுதை போக்குறதுக்கு இல்லை நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு திரைக்கலை என்பது அறிவியலின் வந்து ஒரு அழகான குழந்தை அது ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய அழகிய கலைமுகம் அப்படிதான் பார்க்கு அது குறிப்பாக இந்த படம் ஒரு திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியும் அன்றாட நிகழ்வுகளில் நாம் சந்திக்கிற நாம் எதிர்கொள்கிற அவலங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அதை நம்ம நமக்கென்ன நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவது தான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை அது தினந்தோறும் நாம் சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வலியுறுத்து ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல இருக்கும் தொடக்க காட்சியில ஒருத்தர் தெருவில் சிறுநீர் கழிச்சிருக்கா அதை பார்க்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவர் குந்தூர்ல ஏதோ இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு ஏ பார்த்து போடா அப்படின்னோன்னா நீ பாத்ரூம்ல போடாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனையாக இந்த படம் விதைக்கும் அதில் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம் இதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா ஒரு பிரச்சனை நமக்குள்ளே ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்கு இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா இது யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா அது அப்போ இருந்தே வேத இதிகாச புராணங்கள்லேருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது எவரோ ஒரு இறைதூதர் வருவார் ஒரு தேவகுமாரன் வருவான் ஒரு பரமாத்மா வருவார் இப்படியே இருந்து இருந்து இது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை இது நம்ம பிரச்சனை நாட்டு பிரச்சனை என்று என்னாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு இழிவும் அழிவும் கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது நீர் நஞ்சாகுது காற்று நஞ்சாகுது உணவு நஞ்சாகிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம கவலையே பண்ணுவோம் ஆனால் அந்த படம் சொல்லும் இப்போ யார் சரி செய்யறதுங்க சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க நாடு சுத்தமாயிருங்கிறது தான் கோட்பாடு அதை தான் படம் வலியுறுத்து நாம் வாழ்கிற தெருவை கூட்டுவோம் தேசம்தானா சுத்தமாகும் இதை செஞ்சால் நாடு சரியாயிடும் இது யாரோ வரணும் யாரோ வரணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியாத திரையில் ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செஞ்சால் கைதட்டுறேன் இது உளவியல் ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது நீ உன் வீட்டை சரி செய் ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வரலை என்ன பண்ணுவ அப்போ நீ சரி செய் நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்காக ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸாக மாறுவதை தவிர இங்கே வழி கிடையாது அதுதான் சொல்லு இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு இது சொன்னாங்க நீங்கள் ஒரு அதிகாரி ஊழல் பெறார் லஞ்சம் பெறாருன்னா அதை சரி பண்ணிடலாம் ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடலாம் ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்கிறான் லஞ்சம் செய்கிறான் மோசமான ஆட்சி செய்கிறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு வலிமை மக்கள்கிட்ட இருக்கு அடுத்த அஞ்சாண்டில் மாற்றிடலாம் தூக்கி போட்டுடலாம் ஆனால் மக்கள் கரப்ட் ஆகிட்டா மக்களே ஊழல் மயமாயிட்டு லஞ்சம் மயமாயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு ஒரு குளம் நஞ்சாயிருச்சு ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் ஒரு கிளம் கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணியை இறைச்சிட்டு வேற தண்ணியை நிறச்சிடலாம் கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதனால மக்கள் தெளிவடையணும் மக்களுக்குள்ள இப்போ ஒரு ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன் எங்க தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போறீங்கன்னு மற்ற தெருவில் நீங்கள் போராடும் போது ரொம்ப கஷ்டம் அப்போ மக்கள் மாறணும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் அந்த மாற்றத்தை
ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு, அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய ஏ சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும், ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க முழுக்க சொல்கிறேன், பொழுதுபோக்காக பார்க்காம கேடுகட்டு குறையோடியே அழுக்கு சமூகமாக இருக்கிற, குற்ற சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை பழுது பார்க்குற ஒரு இது ஒரு கலையாக இந்த ஒரு படத்தை, இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்றத என்னுடைய அன்பு தம்பி ரம்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றி. இல்லை நீங்கள் தம்பி 75 வருஷமா ஊரில் பல ஊழல் இருந்துச்சு, ஒரு படத்தில் ஒழிக்கணும். சரி, இந்தியன் ஒன்று வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் அஞ்சு ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் பதில் இருக்கா? இல்லை இல்லை, இன்னும் 10 படம், இன்னும் 100 படம் எடுத்தால் கூட இந்த ஊழல் அஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நீங்கள் மாறணும் ஊழல் அஞ்சத்துக்கு எதிராக, நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஊழல் அஞ்சத்துக்கு எதிராக மாறினால்தான் மாறும், அதுதான் படம் வழியும். அந்த படம் வந்துச்சு போதும், நீங்கள் விடலையே, ஏன் ஊழல் அஞ்சம் ஒழியலையே, இன்னைக்கு ஒழிஞ்சிருச்சா சார் சொல்லுங்க. அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது, இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிறவ மருந்து தேவைப்படுறதுல, நோய்க்கு மருந்து வேற என்னன்னு அதுலதான் சொல்லிட்டு இல்லை, இதுல சொல்றீங்களே அப்படி சொல்ல முடியாது. அதனால நோய் தீர்ற வரை மாத்திரை கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. சார், மத்திய அரசு மாநில அரசு சார்ந்த இன்னும் எந்தெந்த ஊழல பேசி பேசணும்னு நினைக்க, ஊழல பேசி என்ன செய்யுது? எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஊழல் அஞ்சத்துக்கு எதிரானவரா? எதிரான நீங்க எதிரானவரா? அந்த நீங்க எதிரான, இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் அஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யாரு கொடுக்குறா, யாரு வாங்குறா, பதில் இருக்கா? நாட்டுல எல்லாருமே ஊழல் அஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. அப்ப பிறகு யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, பதில் இருக்கா? இங்க தன்னலத்திலிருந்தான் பிறக்குது, பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, சிசேரியனா போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. அப்ப அடுத்தவனுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் வரிசையில் நிக்கிறானா, 50 லட்சம் ரூபா கொடுத்தா சீட்டு கிடைக்குமா, இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிற, அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். ஒவ்வொருத்தனும் சரியான நாடு சரியாயிரும், அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு துணிவு வேணும்ல, அதுதான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் பிறக்குது ஊழல் லஞ்சம், அதை ஒழிங்க சரியாயிரும். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒழியும், அதான் நான் சொல்றேன். ஆனால் மக்கள் மாறல, அதிகாரியை சரி பண்ணிடலாம், அமைச்சரை சரி பண்ணிடலாம், கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியா இருக்குல்ல, அது தூய்மையா இருக்கணும், அது நஞ்சா இருக்க அங்கதான் பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணணும். அது யார் சரி பண்ணணும்? நீங்க உங்களை சரி பண்ணிக்கலாம், நான் என்னையே சரி பண்ணிக்கிறேன், அவர் அவரை சரி பண்ணிக்கிட்டு சரி ஆயிரும், அவ்வளவுதான். எனக்கு தெரியுது இப்ப இந்த இடத்துல இது வேணாம், வேற இடம் இருக்கு, விட்டு படம் படமா, அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்கு, அங்க பேசிக்கிறேன். அப்படிதான் நீங்க இயேசுவ சிலுவர் இல்லையா, நபிகளை கல்லார் எடுத்துறீங்களே, நபிகள் போய் கேக்குறாரு என்னையுமா எரிவாங்கன்னு கேக்குறாரு, உன்னே தாண்டா முதல்ல எரிவாங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு அடிப்படை இருக்கு தம்பி, நல்லதை சொல்ல வந்தா நாத்திகமா இல்லைன்னா நக்சலைட்டுமா, நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு கேட்டிருக்கிறீங்க. மக்களின் மனநில தான் தனக்கு பாதிப்பு ஏற்படும் பாருங்க, அந்த கதாபாத்திரம் பாருங்க, தம்பி இவரோட கதாபாத்திரம் சித்தார்த்தோடது, அவங்க அம்மா இறந்தவொடனே வந்து தனக்கு பாதிப்பு வந்தவங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னலத்துல பார்க்கும்போதுதான் சமரசம் செஞ்சு சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துருது. அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவு இல்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியா சகிக்கிறவன் அடிமையாயிடுறான். அப்படிதான் எது ஒன்றை இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை எப்படி அடைய முடியும்? மரணம் யாருக்கு நீங்கள? அது தவறு தவறு தான், பெத்த தாய் தந்தையை செஞ்சாலும் தவறு தவறு தான் நினைக்கிறவன் தான் சரியானவனா இருக்க முடியும், சமூக மாறுதலுக்கு மாறுதலை ஏற்படுத்த முடியும். அப்படிதான் மக்கள் இருப்பாங்க, மக்கள் அப்படிதான் இருப்பாங்க.
அது எங்க பாட்டு கிடையாது, அது விடுங்க, அது அது அப்புறம் அண்ணன் பேசுறது. இது படம், படத்துக்கான ஒரு மட்டும். நன்றி.